clear. Clear. And there is a difference. That is, silk was once used as a currency. And the kind of barter system. தெரியுமா பண்டமாற்று முறை. அப்போ தங்கத்துக்கு ஈக்குவலா பட்டோட விலையும் இருக்குதுமா. இல்லையா அதில் அவங்க என்ன ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அவங்க ஊர்ல இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்துட்டு மற்ற ஊர்ல இருக்கிறத வாங்கிட்டு போவாங்க. அதுல காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எல்லாம் தங்கம் இல்லையா டைமண்ட்ஸ் கோல்டு ஃபுட் கிரெயின்ஸ் இந்தியன் ஸ்பைசஸ் அப்படி எல்லாம் இருக்கும் போது சில்க் வாஸ் ஆல்சோ இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த காஸ்ட்லி கமோடிட்டி. So these people, then they saw these Chinese people, then they saw there was an increase in demand for the silk. They started raising their prices. And a day came that when no one was ready to offer such price for silk. அவ்வளோ விலையேற்றினாங்க காமன் பீப்புளாலேயோ அதாவது மற்ற கிங்ஸ்னாலேயோ மற்ற பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்களால சில்க்கு பணம் கொடுத்து வாங்க முடியல அந்த அளவுக்கு வந்து அதிகமாயிடுச்சு விலை. அப்போ என்ன பண்ணாங்க இப்போ ஒரு பொருளோட விலை அதிகமாயிடுச்சு என்ன பண்ணுவோம் நாம நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸ்டாப் பண்ண மாட்டோம் ஸ்மக்கிள் பண்ணுவோம் ஸ்டாப் பண்ணுவோம் ஸ்டாக் எஸ்டிஓசிக்கு ஸ்டாப்பும் பண்ணுவோம் அதை கொண்டு வரதுக்கு என்ன மார்க்கெட்ல கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவோம் இது ஸ்டாக் ஸ்மக்லிங். Likewise, when these Chinese people stopped the silk and stopped for higher price rise, people who visited China started smuggling silk. How? பத்து எப்படிமா ஸ்மக்லிங் கொலை பண்ணிட்டு கொண்டு போக முடியாது தெரிஞ்சிருமே இல்லையா. So they started smuggling the eggs of silk. So they started smuggling eggs of silk. Eggs என்ன பண்ணுவாங்க சின்ன பேக்ஸ்லயோ பேம்பு பாஸ்கெட்லயோ ஃபுட்பாலையோ கிரெயின்ஸ்லயோ சின்ன சின்னதாக தான் இருக்கும் அது ஒரு ஸ்பைசஸ் நினைச்சிட்டு அனுப்பிட்டாங்க செக் போஸ்ட் எல்லாம். அந்த மாதிரி செரிகல்ச்சர் இந்தியாவுக்கும் நம்மளுக்கு ஸ்மக்லிங் பண்ணி தான் வந்தாங்க. சைனால இருந்து வர்றவங்க அவங்களுடைய திங்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் முதல்லாம் த்ரீ ரேசஸ் ஆஃப் சில்க் யூனி ஒன் பை ஒன் டே பல்டி ஒன் டே படிச்சிருப்பீங்கல்ல அந்த வருஷத்துக்கு ஒரு ஊரை தான் ஹேட்ச் ஆகும். அப்போ இப்போதான் நம்ம ஹைபரைசேஷன் மெத்தட்னாலையும் ஆசிட் ட்ரீட்மெண்ட்னாலையும் நம்ம வந்து யூனிவோல்டைனையும் பயோவோல்டனையும் நம்ம பட்டு பட்டு தான் மாத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து தி ஸ்டார்ட் அதாவது நான் சொல்றது 3000 BC அந்த கதையை சொன்னாங்க. அப்போ வந்து அது தி பிராட் தோஸ் எக்ஸ் டுகெதர் தி ஸ்மக்கிள் தி எக்ஸ் தி பிராட் அண்ட் தி லேர்ன் சில்க் ஃபார்மிங் தேர் அண்ட் தே ஸ்டார்ட் த இண்டஸ்ட்ரி இன் தேர் ஓன் கண்ட்ரி. லைக்வைஸ் இந்தியாவிலையும் அப்படிதான் சில்க் வந்தது மிடில் ஈஸ்ட்லயும் சில்க் அப்படிதான் போனது. பட் என்ன பியூட்டினா இந்தியன் கிளைமேட்டும் சைனா கிளைமேட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் என்ன. சோ தேர் இஸ் ஈஸி ஆக்சஸ். திஸ் இஸ் த ரீசன் வை இந்தியா அண்ட் சைனா ஆர் த லீடிங் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் சில்க் பிகாஸ் வி ஹாவ் த சேம் டோபோகிராஃபி சேம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேம் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். சோ இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு லேர்ன் what is the how they produce silk and China is our neighboring country obviously the distant matters anga irundhu vandu konja konjama they start spreading. First China silk started cultivating in northeastern states and then later they started cultivating throughout India and I'm proud to say that our Dharmapuri district is one of the leading producers of mulberry silk in India. People are involved. First, the silk reelers, the farmers, the reelers, the twisters, and the weavers. As they buy the eggs. Eggs are bought from the granaries. Culture in Tamil Nadu. Department of Agriculture. Apne sector mein over city aur headquarters mein hi unhe Department of Agriculture karte hain. Our place that the eggs are sold. Silk or eggs are. The eggs are laid on parts and they are stored in the granaries. They get the eggs and the eggs are brought to the parent house. There the eggs are hatched. Meanwhile, this is the mulberry sapling and the mulberry plants. First we plant mulberry which starts filling the cocoon. The cocoon formation you could see that. The cocoon is the main source for silk. Later these cocoon are transported, marketed in the market. People purchase. ஒரு கப்பூர் ஒரு கேஜி கப்பூர் ஆல் அண்ட் ஆவரேஜ் இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸ் பிஃபோர் எக்ஸாக்ட்லி 10 டேஸ் பிஃபோர் 1 கேஜி ஆஃப் கப்பூர் இன்
district was rupees 417 to 495. 1 kg kakul, 1 kilogram of kakul was 10 days before the day, right? 1 kg kakul was 10 days before the day. I am going to go to the weave the dresses to dyeing for further processes. So the reading of reelers market the yarn to the twisters. The twisters spin the yarn into skins and they are the place where they store the silk, raw silk. After the twisters, the raw silk comes to the dyeing units. For the fashion technology, they have a separate dyeing unit. You can use that over project level. You can dye your own silk there. Then the yarns are dyed and then they are weaved into the cloth. And then the later the cloths are designed and used all over the world. Men kuda silk use pandranga. Eppadi use pandra nama sarees use pandrom dress thechi podrom men eppadi use pandranga ha adu mattum illama vera men kitta avangalude idha kaatradhukku main thing ga use pannuvanga ellarum veeti satta kattradilla pant shirt podravanga silk use pannuvanga eppadi use pannuvanga ha shirt அப்புறம் மெயின்லி த ரிச் டைஸ் கழுத்தில் டை கட்டுறாங்கல்ல அதெல்லாம் கம்ஸ் ஃப்ரம் சில்க் தான் சில்க்னால ஆயின டைக்கு நல்ல வேல்யூ இருக்கு இப்படிதானே சார் பியூர் சில்க் கிளாத் வந்த டை ஸோ சில்க் ஹேஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிமாண்ட் இல்லையா நினைச்சிருக்க மாட்டோம் டைனா ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆனால் மோஸ்ட்லி 90% ஆஃப் த பிராண்டட் டைஸ் ஆர் மேட் இன் நெக் டைஸ் ஆர் மேட் இன் சில்க் Silk is the most elegant, versatile fabric known as the queen of knitter and its sense. Its natural sheen and parallel granule is fascinated from 3,500 years of culture all over the world. Therizama? It has, silk has a property, it has higher absorbance. That is what I said. In summer, it makes us feel cool. In winter, it makes us feel warm. It has a greater affinity to dyes. And usually, what we do here is to create the quality cheap. We use cheap quality of dyes. That is why in the first wash, all the silk fabrics shed out the dyes. But once when you use a good quality dye, the perfect quality for silk, definitely it gives a very good feel and it doesn't shed out the dyes when worn. It is very light in weight. The more you wash the silk sari, the more it becomes light. But it is highly durable. எத்தனை முறை நீங்கள் பட்டு புடவை வந்து அதாவது சில்க் கிளாத் சொன்னது நாட் பட்டு புடவை பட் சில்க் கிளாத் எத்தனை முறை அந்த சில்க் கிளாத்தை நீங்கள் வாஷ் பண்ணாலும் அதோடைய குவாலிட்டி உங்களுக்கு மாறவே மாறாது அதோடைய லைட் வெயிட் தன்மை அதோடைய அப்சார்பன்ஸ் டு ஏர் அண்ட் வாட்டர் அப்புறம் அதோடைய டியூரபிலிட்டி வந்து எப்பயுமே இட் லாஸ்ட் கிளாத் அதாவது காட்டனை கம்பேர் பண்ணால் சில்க் இஸ் 40 times காஸ்ட்லியர் தேன் காட்டன் சில்க் இஸ் 40 times காஸ்ட்லியர் தேன் காட்டன் காட்டனை விட 40 மடங்கு விலை அதிகம் அதே சமயம் 40 மடங்கு அதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் அதிகம் அதே சமயம் 40 மடங்கு அதிகமாக உழைக்கும் காட்டனை விட காட்டன் யூஸ் பண்ண உங்களுக்கு குறைஞ்சிட்டே போகும் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் பழைய துணியாக மாற்றிட்டு தொடக்கத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம பட் வந்து சில்க் அந்த மாதிரி யாருக்கும் தொடக்கத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் இட் லாஸ்ட் 40 times அதோட டியூரபிலிட்டி இருக்கும் 40 times அதோடைய லைஃப் இருக்கும் சோ பேசிக்கலி தேர் ஆர் 4 types ஆஃப் சில்க்ஸ் ஒன் இஸ் த மல்பரி சில்க் ஜரிகை இல்லம்மா இந்த பர்பிள் கலர் கிட்ட அதான் சில்க் கீழே இருக்கிறது ஜரிகை அது பட்டு நினைச்சுக்காதீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு சரி கட்சினா வந்து ஒருத்தர் ஒருத்தர் கேட்டார் சில்க்னா என்ன அப்படின்னாரு சில்க்னா நாங்க சில்க் சாரீஸ் அப்படின்னும் சில்க் சாரீஸ் எப்படி இருக்கும்னு சொன்னேன் கோல்டன் கலர்ல பார்டர் போட்டிருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அதனால எல்லாருமே பொதுவாக ஒரு ஐடியா இருக்கும் அந்த கோல்டன் கலர் பார்டர் தான் சில்க் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் ஆனா அந்த கோல்டன் கலர் தட் இஸ் கால்ட் ஜரி ஜரிகை அந்த பர்பிள் கலர்ல இருக்கிறதா சில்க் திஸ் மல்பரி சில்க் இஸ் த ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சில்க் நெக்ஸ்ட் கம்ஸ் த டசர் சில்க் டசர் சில்க் வந்து ஏதோ ஒரு டைப் ஆஃப் சேம் ப்ராப்பர்ட்டி தான் அது இட் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் பட் கொஞ்சம் வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் அனீவனாக இருக்கும்
ஏன்னா டசர் கப்பூர்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலி ஃப்ளாஸ்டாக இருக்கும், கொஞ்சம் சிக்கு விழுந்த மாதிரி இருக்கும். அதனால் அங்கங்கே கொஞ்சம் நாட்ஸ் வரும் ஃபிலமெண்ட்ஸ், அதுவும் கண்டினியூஸ் ஃபிலமெண்ட்டாக இருக்கும். பட் வந்து ஸ்மூத் டெக்ஸ்டர் இருக்காமல் கொஞ்சம் இருக்கும். பட் வந்து அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதோடைய குவாலிட்டியும் அதுவும் வேர் பண்ணுறதுக்கு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். மோஸ்ட்லி டசர் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக அசாம், மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, அங்கே எல்லாமே டசர். டசர் வந்து மெயின்லி ஓக் ட்ரீஸு, கேஸ்டர் ட்ரீஸு, இந்த மாதிரி மற்ற ட்ரீஸ் அதர் தேன் மல்பரி, அதர் தேன் மல்பரி ஃபீல் பண்ணுறது அது அது ஓக், அதாவது டசருக்கு தனி கூட இருக்கு, தனி பிளான், டசருக்கு செப்பரேட் பிளான்ஸ் இருக்கு, விச் ஒன் விச் தே ஃபீல். அண்ட் மல்பரி சில்கும் ஃபீல்ஸ் ஒன்லி ஆன் மல்பரி லீவ்ஸ். And the area of Muga silks, they also have separate footprints. This Muga silk has very less affinity to dyes. It is a very beautiful golden color rich silk. And lastly comes the Eri silk, which is specially found in northeastern states. It has separate market of its own. Of all the total silk production, 60% of India produces the silk, and among the 60%, 16% of silk is other than mulberry.